அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது வந்து காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டு, சீரகம் கொஞ்சம் போட்டு, நான் பெருஞ்சீரகம், நீங்கள் வந்து வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அப்போ தான் குழம்பு நம்மளுக்கு தாராளமாக வரும். அதனால் நல்லா ஒரு மூணு வெங்காயத்தை, சின்ன சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த குழம்பு கூடி வரும். நான் கூட கொஞ்சம் ஒரு 20 பூண்டு பல்லு உரிச்சு போட்டேன். உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் பூண்டு பல்லு போட்டால் நல்லது தான். குழம்பு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நம்முடைய வாயு தொல்லையெல்லாம் நம்மளை விட்டுட்டு கொஞ்சம் போகும். கூட கொஞ்சம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா என்ன பண்ணுறேன், நான் வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் செய்யணும், ஒரு 4 தக்காளி எடுத்து கழுவி ஸ்லேஸ் ஸ்லேஸாக வெட்டி வச்சுருங்க. அதை அதில் சேர்த்துக்குங்க. அது வேகத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பு போடலாம். நீங்கள் போடனா போட்டுட்டுங்க. நான் இப்போ அதில் வந்து காரத்துக்கு நான் எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்புத்தூள் போடுறேன். கொஞ்சம் மஞ்சாத்தூள் ஒரு சிட்டுக அளவு, நல்லா ஒரு 4 பெரிய ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போடுங்க. ஏன்னா அது காரக்குழம்பு இருக்கிறனால நமக்கு வந்து சுவை கொடுக்கும். நல்லா வதக்குங்க. மிளகாத்தூள் வந்து தீஞ்சி போகக்கூடாது. நல்லா வதக்குங்க. நான் புளி கொஞ்சம் 2 எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு, சின்ன சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு கழுவி வடிகட்டி இறுத்து வச்சுருந்தேன். இதை அதில் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கலரி கொதிக்க விடுறேன். உங்களுக்கு தேவைன்னா அதில் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணலாம், அவரைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், பாவக்காய் போடலாம். கூட கொஞ்சம் நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சோண்டு மேலே ஆயில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மணப்பமாக இருக்கும். அப்புறம் இறக்கிடுங்க. சுட சுட சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். எமி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.